இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து படம் கிடையாது, ஒரு டாக்குமெண்ட்ரி. ராம் கே நாம் அப்படின்னு ஆனந்த் பட்வர்தன் எடுத்த டாக்குமெண்ட்ரி. இது வந்து 1992 செப்டம்பர் மாதம் ரிலீஸ் ஆன டாக்குமெண்ட்ரி. இந்த டாக்குமெண்ட்ரியோட பேஸ் என்னென்னா வந்து இந்த பாபரி மஸ்ஜித் வந்து இடித்தாங்கல்ல, மாப் தான் இடிச்சிச்சுன்னு சொன்னாங்கல்ல நம்ம கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க. அது வந்து அந்த இதுக்கு டிசம்பர் 6 1992 இடித்தாங்க. அதுக்கு முன்னாடி செப்டம்பரில் ரிலீஸ் ஆன இந்த டாக்குமெண்ட்ரி. இது வந்து பிளான்டு அப்படின்ற மாதிரி, பிளான்டுன்னா கைண்ட் ஆஃப் அந்த மாபை தூண்டி விடுறதுக்கான வேலைகள் நடந்தது அப்படின்றது மாதிரியான விஷயங்களை சொல்கிறது தான் இந்த டாக்குமெண்ட்ரி. பேஸ் பார்த்தோன்னா இந்த டாக்குமெண்ட்ரியோட பேஸ் என்னென்னா வந்து ரைட்விங் விஸ்வ ஹிந்து பரிஷத் VHP, அவங்க வந்து ஒரு ராமர் கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்லி அயோத்தியாவில் சொல்கிறாங்க. எங்கே கட்டணும் அயோத்தியாவில் அப்படின்னா, அயோத்தி வந்து ராமர் பிறந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு அயோத்தி எங்கே அயோத்தியில் கட்டணும் அப்படின்னா பாபரி மஸ்ஜித் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அங்கே தான் ராமர் பிறந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் கட்டலை, கட்டுறதுக்கு எதுவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது போக அங்கே அது பேஸில் வந்து கம்யூனல் டென்ஷன்ஸ் இந்தியா ஃபுல்லாக கிளப்புனாங்கல்ல, அதுதான் வந்து இந்த டாக்குமெண்ட்ரியோட பேஸு. அது ரிலேட்டடாக டாக்குமெண்ட் பண்ண விஷயங்கள் தான் இந்த ராம் கேனா. இதை வந்து அவரே தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு, சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு, ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு ஆனந்த் பட்வர்தன். எப்படி இந்த பாபரி மஸ்ஜித் எடுக்கப்பட்டுச்சு 1992 அப்படின்றதுக்கு ஒரு முன்னோட்டம் தான் வந்து அதுக்கான காரணிகள் என்னன்றதை விவாதிக்கிறது தான் இந்த டாக்குமெண்ட்ரி. இது வந்து அவருக்கு நிறைய ரெக்கக்னிஷன்ஸ் கொடுத்துச்சு, அதெல்லாம் ஓகே. இது பேக்ரவுண்ட் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன பேக், எதுனாலனா வருஷம் அரசியலுக்கோ மதத்துக்குள்ளேயோ போகலாம், பட் இந்த டாக்குமெண்ட்ரி பார்க்கணுன்றதுனால கொஞ்ச நாள் முன்னாடி நீங்கள் இப்போ இந்த BJP வந்து தமிழ்நாட்டில் வந்து ஏதோ ஒரு யாத்திரை போகிறேன் அது இதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சாங்க. அப்போ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கொடுக்க மாட்டேன் அனுமதினு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்து ஏன்னு சொல்லி சில பேருக்கு புரியாமல் இருக்கிறோம்ல, அதுக்கு வந்து இந்த டாக்குமெண்ட்ரியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏன் வந்து இந்த BJP இவங்கெல்லாம் வந்து என்ன காரணத்துக்காக இந்த ரத யாத்திரை, பாத யாத்திரை அப்படின்னு சொல்லி மதக்கலவரத்தை ஒன்று பண்ணுறதுக்கான காரணங்கள் வந்து இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா விவாதிச்சிருக்கோம் இந்த டாக்குமெண்ட்ரியில். ஸோ அந்த பேஸ்க்கு வருவோம். நம்ம பாபரி மஸ்ஜித்துக்கான பேஸ் என்னன்னா 1526, அதாவது ஒரு 5 செஞ்சுரிக்கு பேக்கில், அதாவது இன்னொரு 3 வருஷம் வந்ததுன்னா 500 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்லிடுறோம். அப்போ வந்து பாபரோட தளபதி ஒருத்தர் வந்து அயோத்தியில வந்து ஒரு கோயில் கட்டுறாரு, மாஸ்க், முஸ்லீம்களோட கோயில் கட்டுறாரு மாஸ்க். அந்த மசூதியை கட்டும்போது அங்கிருந்து ராமர் கோயிலை இடிச்சுட்டு கட்டினாரு அப்படின்ற மாதிரி ஒரு லெஜெண்ட் இருக்கு. அவர் இடிச்சுட்டு கட்டினதாலே நம்ம வச்சுக்கோம், இடிச்சுட்டு கட்டிட்டு வந்தாலே இந்த தளபதி அப்படின்னு வச்சுக்கோம். அதை வந்துட்டு பாபருக்கு பின்னாடி அதை பேர் வச்சு, ஏன்னா அந்த பாபரோட தளபதின்றதுனால அது வந்து பாபரி மசூதி, பாபரி மஸ்ஜித் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இப்போ இங்கே பாபரி மஸ்ஜிதும் இருக்கு, ராமரோட புனித ஸ்தலமாகவும் இருக்கிறதுனால 1949 வரைக்கும், அதாவது ஒரு 75 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும், சுமாராக சொல்கிறேன் 74 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அங்கே வந்து ரெண்டுமே, அதாவது முஸ்லீம்களும் அந்த கோயிலாக நினச்சி கும்பிட்றாங்க. அந்த கோயிலுக்குள்ளே சில ஐடல்ஸ் இருக்குது ராமர், அந்த கோயில்கிட்ட வந்து ஹிந்துஸும் வந்து சாமி கும்பிட்றாங்க. இந்த 1949 என்ன ஆகுது, ராமரோட சிலை வந்து மசூதிக்குள்ளே வந்துடுது. ராமரே காட்சி அளிச்சிட்டார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ராமரே காட்சி அளிச்சிட்டார்னு சொல்லிட்டு இது எங்களோட புனித ஸ்தலம், நீ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து கோர்ட்டு இன்டர்ஃபியர் ஆகுது. இப்போது கோயிலோட கோயிலுக்குள்ளே ஹிந்துஸும் கும்பிட்றாங்க, ஏன்னா ஹிந்து ஐடியல்ஸும் இருக்குது, ராமரோட சிலைகளும் இருக்குது. அது போக முஸ்லீம்ஸ் அவங்களோட மஸ்ஜித் இருக்கிறதுனால அதுவும் இது 1986 வரைக்கும் அப்பப்போ கோயிலை மூடுறது, அப்பப்போ திறக்கிறது, அப்பப்போ கம்யூனல் டென்ஷன்ஸ் இருக்கிறதுனால அப்படி இப்படி நடந்துக்குது. 1986 பெரிய கம்யூனல் வயலன்ஸ் நடக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம VHP தான், விஸ்வ ஹிந்து பரிஷத். இவங்க என்ன பண்ணுறாங்க, 1980 நாங்கள் அங்கே கோயில் கட்டியே தீர்வோம்னு ஆரம்பிக்கிறாங்க. இதை வந்து BJP வந்து பெரிய பேக் பண்ணு, பொலிட்டிக்கலாக பேக் பண்ணுது BJP. விஸ்வ ஹிந்து பரிஷத் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி கிடையாது. விஸ்வ ஹிந்து பரிஷத்னா உலகம் பூராவில் இந்துக்களோட ஆர்கனைசேஷன், விஸ்வ ஹிந்து பரிஷத். இவங்கெல்லாம் இவங்களுக்கு பொலிட்டிக்கல் அஜெண்டாவாக ஹெல்ப் பண்ணுறது வந்து BJP. 90 என்ன ஆகுது, அத்வானி இருக்கு அப்படி இல்லையா, இப்போ வந்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி இந்த ஆட்கள்லாம் கோயில் கட்டுறதுக்கு வரக்கூடாது சுப்ரீம் கோர்ட் பார்த்து. அந்த லட்சணத்தில் இருக்காங்க, அவங்க எதுக்கு பண்ணான்னு தெரில. BJP ஆட்சிக்கு வரணுன்ற ஒரே காரணத்துக்காக இருந்தாலும் நம்ம ரத யாத்திரைன்னு நார்த் இந்தியாவில் போனாப்ல
போயிட்டு அங்கங்க போயிட்டு என்னது யார் என்ன சொன்னாலும் சரி நாங்கள் கோயில் கட்டுவோம், இது என்ன சுப்ரீம் கோர்ட்டு, என்ன சுப்ரீம் கோர்ட்டு கூட இதெல்லாம் எங்களால் கேட்க முடியாது, மனுஷனுக்கு அப்பாற்பட்டது, சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜெல்லாம் வந்து மனுஷன்தான் அப்படி இப்படின்னு ஓவராக பேச்சு ரொம்ப பேசி இது பண்ணது. அதெல்லாம் டாக்குமெண்ட் ஆகிருக்கு, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் எதுவும் புதுசாலாம் சொல்லலை, நியூஸ் பற்றி எல்லாம் சொல்லலை, அது அவர் பேசுனது வீடியோவாகவே இருக்குது, அது அந்த டாக்குமெண்ட்லேயும் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் பேசுனது மற்றவங்க பேசுனது, அதாவது இடையில எவன் வந்தாலும் கொண்டுருவோம் அது இதுன்னு ஓவராக பேசி சும்மா ஒரு தலைவருக்கு ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு மேடையில் நின்று ஒரு பொலிட்டிக்கல் லீடர் வந்து எதிர்த்து வரவனை கொண்டுருவோம் அப்படின்னும் போது படிப்பறிவு இல்லாத பாமர ஜனங்கள் அதாவது ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு விதத்தில் அவனுக்கு பக்கத்து வீட்டுக்காரனோ அப்படின்னும் போது பக்கத்து வீட்டுக்காரனுக்கே சண்டை இருக்கும்போது மத ரீதியாக ஏதாவது சண்டை இருக்கும். ஸோ அதை ஒரு ப்ரொவோகேட் பண்ணி அதை அஜெண்டாவாக்கி பொலிட்டிக்கலாக கெயின் பார்க்கறதுக்கு நினச்சது பிஜேபி. அதை வந்து 1990 ரத யாத்திரையாக நடத்தினாப்ல. அந்த ரத யாத்திரையோட எண்டு தான் வந்து பாப்ரி மசித் இடிப்பு. 30 நாங்கள் போயிடுவோம், அங்கே கோயில் நட்டுருவோம், கோயிலுக்கு இது பண்ணுவோம் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காப்ல. 2 போகிறதுக்கு 1992 நான் வந்து பாப்ரி மசித் அடைஞ்சு அங்கே எல்லாத்தையும் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி ரத யாத்திரை 90 ஆரம்பிச்சு போகிறாரு. இந்த இது ரிலீஸ் ஆனது 6 செப்டம்பர் இடிச்சுக்கிட்டாங்க. ஓகே, இது வந்து நம்ம பேஸு, இந்த பேஸோட உள்ள போகலாம். இதை தான் வந்து அங்கே டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த டாக்குமெண்ட்ரியில். அது போக சில இன்டர்வியூஸ் இருக்கு டாக்குமெண்ட்ரிக்குள்ள. என்னன்னா வந்து அதை இடிக்க போகிற மக்கள் இருக்காங்க இல்லையா, விஹெச்பி வாலண்டியர்ஸ், அவங்கள்ட்ட இன்டர்வியூ இருக்கு. அப்புறம் வந்து ஒரு இன்கம் டேக்ஸ் பியூரோவில் உள்ள ஒரு ஆஃபீஸர் வந்து அலக்கழிக்கப்பட்ட ஆஃபீஸர் ஒருத்தரோட இன்டர்வியூ இருக்கு. ஏன்னா அவர் வந்து என்ன கேட்டிருக்காரு, உங்களுக்கு பணம் வருதுல அது எங்கே டாக்குமெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு திரும்ப திரும்ப கேள்வி எழுப்பினவர். அவருக்கு கொலை மிரட்டல் வரைக்கும் வந்ததை வந்து இந்த டாக்குமெண்ட்ரி பதிவு பண்ணது. ஃபாரின் ஃபண்ட்ஸ் வருதுல எதை என்ன எப்படி அக்கௌண்டபிலிட்டி காட்டுறீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு, அக்கௌண்டபிலிட்டி இல்லாமல் இவங்க பணம் சேர்த்துட்டாங்க தலைவர்கள், வெறுமன கோயில் கட்டுறோம் கோயில் கட்டுறோன்னு மக்களை தூண்டி விட்டு அங்கேருந்து பணம் வாங்குறது, வெளிநாட்டில் இருந்து பணம் வாங்குவாங்க. இப்போ சொல்கிறானுங்கல்ல கூடங்குளம் அந்த வகையில் வந்து பணம் வாங்கிட்டாரு அப்படின்றது எல்லாத்துக்கும் இவங்க தான் மூல காரணம். அவர் பண்ணாருன்னு நான் சொல்ல, அவர் பண்ணுறாருன்னு சொல்கிறதுக்கு இவங்களுக்கு எப்படி வருதுன்னா இவனுங்க வாங்கினாங்க அந்த பேஸில் இவங்க. அது போக சில வாலண்டியர்ஸ் இருப்பாங்கல்ல அவங்கள்ட்ட கேட்குறது, இங்கே தான் ராமர் பிறந்தாரா அது இதுன்னு கேட்டுட்டு இருக்கும்போது ராமர் எப்போ பிறந்தார் கரெக்டாக வருஷம் சொல்லிடும் போது ஒருத்தனுக்கு தெரியும், அது வந்து ஹிஸ்ட்ரிங்கிறாங்க. பிறந்த வருஷம் தெரியாத போது பிறந்த இடம் மட்டும் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறதெல்லாம் வந்து நல்லாயிருக்கு டாக்குமெண்ட்ரியில். அது போக வேற என்ன இருக்குது இந்த டாக்குமெண்ட்ரியில் அப்படின்னா வந்து விஹெச்பியோட அந்த ராமர் கோயில் கட்டியே தீர்வோன்னு அவங்க பேசுனது, ஒவ்வொரு வாலண்டியர்ஸ் பேசுனது, ஒவ்வொரு பொலிட்டிக்கல் லீடர்ஸாக அவங்க ரிஜர்ஸாக பேசுனது, அத்வானிக்கு ஒரு அம்மா வாழ்த்து கொடுத்தது, அது எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணியிருக்காரு. அது போக அயோத்தியை வந்து எப்படியாவது நாங்கள் அடித்து காலி பண்ணிடுவோம், யார் எதிர்க்க வந்தாலும் நாங்கள் இது பண்ணிடுவோம் அப்படின்னு வாலண்டியர் சொன்னது. இதெல்லாம் தாண்டி யார் யார் இதுக்கு உடந்தையாக இருக்கா அப்படின்றது. அப்புறம் இன்னொரு ஒரு இன்டர்வியூ இருக்குது, முக்கியமான இன்டர்வியூ யாருன்னா வந்து இந்த கோயிலுக்குள்ளே இருக்கிற சிலைகளுக்கு கவர்மெண்ட் நியமித்த பூசாரி இருக்கார் இல்லையா, பூஜாரி பாபாலால் தாஸ் இல்லை பாபாலால் தாஸ், ஆமாம் பாபாலால் தாஸ் அவர் வந்து அவரோட இன்டர்வியூ இருக்குது. அவர் வந்து பாபர் மசூதியில் உள்ள ராமர் சிலைகளுக்கு பூஜை பண்ணுறவர், அங்கே வந்து மக்கள் இந்து மக்கள் வந்து பாபர் மசூதியில் உள்ள வந்து கும்பிடுற மக்களுக்கு பூஜை பண்ணுற பூசாரி அவர் வந்து இது வந்து தேவையில்லாத டென்ஷன் சொல்கிறாரு. பார்த்தேங்க அவரை இந்த வீடியோவை எடுத்து இவங்க ரிலீஸ் பண்ணும்போது பாபரி மசூதி இடிக்கும்போது அவரை கொண்டுட்டாங்க, அவர் வந்து மர்டர் பண்ணப்பட்டார். அதுக்கு அவர் வந்து கடைசியில் வந்து இந்த மெமரி அஃபர்ட் போட்டுடுறாரு. அந்தளவுக்கு நீங்கள் மோசமான நம்ம வந்துட்டு துறவிகளாக இருக்கணும், ஆனால் வந்துட்டு இவங்க வந்துட்டு ஏசி காரில் வந்துட்டு பணம் சம்பாதிக்கிறேன், அது அவரோட ஸ்பீச் எல்லாம் இருக்குது, அந்த இன்டர்வியூ இருக்குது. அந்த அது போக இந்த வாலண்டியர்ஸ்னு வர்றவங்கள்ட்ட வந்து ஒரு பேஸே எல்லாம் பேசுகிறாங்கல்ல, தூண்டி விடப்பட்டு பேசுகிறாங்கல்ல, அது நீங்கள் தூண்டி விடப்பட்டிருக்கீங்கடா அப்படின்றது உங்களுக்கு புரியுதா இல்லையான்ற மாதிரியான சில கேள்விகள் எழுப்பப்படுது, அது நல்லா இருக்குது. அது போக ஒரு எம்பியோ எம்எல்ஏவோ தண்ணி காலகட்டத்தில் தண்ணி அடிச்சுட்டு நியூஸ்தனமாக இருந்தோம் பேசிக்கிட்டு இருக்கு, காலையிலே தண்ணி அடிச்சிட்ருக்கியே அப்படின்னு கேட்டது, இது வந்து தேடு அமுதம் அது இதுன்னு எதோ பேசிகிட்டு பார்ப்போம். அதாவது காலகட்டத்தில் போதையில் இருப்போம், ஆனால் மத கலவரத்தை பற்றி பேசிக்கிட்டு இருப்போம் தூண்டி விட்டுக்கிட்டு. அந்த மாதிரி அதான் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டாக்குமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா. ஏன் இவனுங்களுக்கு வந்து இந்த மதத்தை மட்டுமே வச்சு அரசியல் பண்ணுற இந்த பிஜேபியோட சூழ்ச்சிமை வந்து இந்த இதை பார்த்தீங்கன்னா புரியுது. இது வந்து இவனுக்கு காலங்காலமாக பண்ணுறது 1980 பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
ஈவன் அதுக்கு முன்னாடியே ஏன் சொல்கிறேன்னா வந்து இந்த டாக்குமெண்ட்ரி முடியும் போது ஒரு இவன் இருப்பான், அதாவது ஒரு ஆள் இருப்பான், அந்த ஆள்கிட்ட இன்டர்வியூ கேட்கும்போது கோட்சே வந்து காந்தியை கொண்டு வந்து சரிதான் பேசிக்கிட்டு இருப்பாங்க, அந்த அளவுக்கு மோசமான அளவுக்கு இவனுங்க வசதி ஏற்றி விட்டாங்க அப்படின்ட்டு. இன்னொன்று வந்து இந்த போராட்டம் பண்ணுறவங்களோட ஜாதியை வந்து மென்ஷன் பண்ணி ஒவ்வொரு இதுலையும் முக்கியமாக கேட்டிருப்பாரு. கேட்கும்போது அவனுக்கு ஒவ்வொருத்தர் சொல்லும்போது பார்க்கும்போது இந்த கம்யூனல் ரைட்ஸ் தேவையா, இந்த பாபரி மசூதி இடிக்கணுமா, அங்கே ஒரு கோயில் வேணுமா அப்படின்னு கேட்கும்போது ஒவ்வொரு இடத்துலையும் வேண்டான்னு சொல்கிற ஆட்கள்லாம் பார்த்தா லோயர் மிடில் கிளாஸும், அதாவது லோயர் பேக்வர்ட் கிளாஸும் பேக்வர்ட் கிளாஸும் ஷெடியூல் கிளாஸ் அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அதே வந்துட்டு இதுவாக இருக்கிறவங்க இந்த கோயில் வந்து இடிச்சே ஆகணும், அதுதான் இருக்கிறது இந்த பனியாசு, அதாவது பிஸ்னஸ் மேனும் பிராமின்ஸுமாக இருக்கிறாங்க, அதை வந்து நல்லா கட்டியிருக்காங்க. இவன் அந்த புஜாரி லால்தாஸும் வந்து பாபா லால்தாஸ் புஜாரி வந்து பிராமின் தான், அவர் வந்து நான் ஜாதினாலேன்னு சொல்லலை, யாருக்கெல்லாம் இந்த அஜெண்டா இருக்கு பாருங்க, அதாவது பணம் வந்துட்டு இவங்க வந்து நிறைய சம்பாரிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு வெறுப்புள்ள அந்த பனியாசு இவங்கெல்லாம் வந்துட்டு பண்ண மாதிரி அதுக்காக சொல்கிறேன். அவன் அந்த ஆள் தான் சொல்லிட்டு இருப்பான் கோட்ஸை செஞ்சு சரின்னு சொல்லிட்டு இருப்பான், இவங்கெல்லாம் என்னத்த சொல்கிறது. அதுபோக இன்னொரு இன்டர்வியூ இருக்கு, ஒரு ஷெட்யூல் காஸ்ட் லேடி ஒருத்தவங்க இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. எங்களை வந்துட்டு வீட்டுக்குள்ளேயே விட மாட்டாங்க, க்ளீன் பண்ணுறதுக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் வரணும் நாங்கள், இவனுங்களுக்கு கோயில் கட்டினான இதை பற்றி எங்களுக்கு என்ன, எங்களோட வாழ்வாதாரத்தை பற்றியே எங்களால் முடியாத போது இவனுக்கு கோயில் கட்டுறதை பற்றி பேசி எனக்கு என்ன இருக்குது, அது வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு இங்கே ஒரு போகிறதும் இல்லை, கோயில் கட்டி என்ன பண்ண போகிறாங்கன்னு அந்த மாதிரி பேசுறோம். அவங்க பேசினதும் சூப்பராக இருக்கு, அதான் கைண்ட் ஆஃப் அந்த ஊரில் வாழ்கிற மக்கள், அவங்க அங்கே வாழ்கிற முஸ்லீம் பீப்புள் அவங்கவுங்கள பற்றி அவங்கள இன்டர்வியூ பண்ணியிருப்பாங்க. ஒரு ஐபி ஆஃபீஸரு அங்கே அந்த பூசாரி இந்த மாதிரி சில இன்டர்வியூஸோட அந்தந்த காலகட்டங்களில் நடந்த பொலிட்டிக்கல் லீடர்ஸ் அவங்கவுங்க பேசினது அந்த ரத யாத்திரை அங்கங்கே நடந்தது இந்த டாக்குமெண்ட்ரியில் டாக்குமெண்ட் செய்யப்பட்டிருக்கு. பாருங்கள், பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கலாக இந்த மத கலவரங்கள்லாம் ஏன் தூண்டப்படுதுன்னு உங்களுக்கு கிளியராக ஐடியா கிடைக்கும். நீங்கள் என்ன சொல்லுங்கள், நான் கமெண்ட்டில் போடுறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சு, பாருங்கள் வேறு எதுவும் வீடியோ வேணும், வேறு எதாவது டாக்குமெண்ட் பற்றி நான் பேசணும், படத்தை பற்றி பேசணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பெருசாக நான் பொலிட்டிக்கலாக பேசுகிறதுனால ரொம்ப போகலை, வெறும் டாக்குமெண்ட்ரி ரிலேட்டடாக மட்டும் பேசிட்டு விட்டேன். பாருங்கள், இந்த படம் அவார்ட்ஸும் நிறையா வாங்கியிருக்கு, அதெல்லாம் ஃபில்ம்ஃபேர் அவார்டு கவர்மெண்ட்டே கொடுத்துருக்கேன், காங்கிரஸ் கவர்மெண்ட்ன்றதுனால கூட கொடுத்துருக்கோம். 92 நேஷனல் ஃபிலிம் அவார்டு பெஸ்ட் இன்வெஸ்டிகேட்டிவ் டாக்குமெண்ட்ரி 92 வாங்கியிருக்கு. அதுபோக சுவிட்சர்லாண்டில் எக்கமினிக்கல் ப்ரைஸு, டாக்குமெண்ட்ரி ப்ரைஸ் ஃபிரிஸ்போக் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில், அப்புறம் சிட்டிசன்ஸ் ப்ரைஸ் யாமகதா இன்டர்நேஷனல் ஃபெஸ்டிவல் ஜப்பானில், அதெல்லாம் வாங்கியிருக்கு. பாருங்கள், பார்க்க வேண்டிய டாக்குமெண்ட்ரி சும்மா ஒரு 1.5 மணி நேரம் தான், 88 நிமிஷம் பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு, வேறு எதுவும் படம் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம், அடுத்த வீடியோ பார்க்கலாம், டவுட்டு அடுத்த வீடியோ பார்க்கலாம்.